வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் வேர்ல்ட் ஆஃப் சூர்யா. நேற்று நைட்டு 9 மணிக்கு கங்குவா படத்தோட ரிலீஸ் டேட்டா அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த இயர் அக்டோபர் 10 கங்குவா படம் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம சூர்யா அண்ணாவே அவரோட ட்விட்டர் பேஜில் சொல்லிட்டாரு. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரையும் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. போர்க்களத்தில் நிறைய போர் வீரர்களை சரமாரியாக தாக்கி அவங்களோட பிணங்கள் மேலே ஏறி நின்று தன்னோட வாழை தூக்கி ஆக்ரோஷமாக கத்துற மாதிரி அந்த போஸ்டர் பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது, ஃபயராக இருக்குது. அதாவது இந்த வருஷம் அக்டோபர் 31 தீபாவளி. சோ தீபாவளிக்கு 20 நாட்களுக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த தீபாவளிக்கு வேட்டையன், தேவேரா, விடாமுயற்சி அப்படின்னு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதால அன்பான ஃபேன்ஸ் சில பேர் இந்த ரிலீஸ் டேட் வேணாம், நிறைய படங்கள் ஒரே மந்த்ல ரிலீஸ் ஆகிறதால கலெக்ஷன் அடி வாங்கும், சோ அதனால பொங்கலுக்கு கங்குவா ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரை அதை பத்திலாம் நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. கண்டிப்பா கங்குவா படம் பந்தயம் அடிக்கும், கண்டிப்பா 500 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஈஸியா அடிக்கும், அதுல எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். அண்ட் அது மட்டும் இல்லாம சூர்யா ஆனனுக்கு லாஸ்டா தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் என்னன்னா 7ஆம் அறிவு. சோ ரொம்ப வருடங்களுக்கு அப்புறமா மறுபடியும் இப்ப கங்குவா படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம தீபாவளிக்கு 20 நாட்களுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக போகுது. சோ அதனால நம்ம கலெக்ஷன் பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையே இல்லை. டைரக்டர் சிவாவா இருக்கட்டும், சூர்யானாவா இருக்கட்டும், அண்ட் அந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சோ கண்டென்ட் நல்லா இருந்தாலே படம் ஓடதான் போகுது, படம் சம்பவம் பண்ண போறது உறுதி. சோ எதை பத்தியுமே கவலைப்படாம செலிப்ரேஷன் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். சோ அக்டோபர் 10 தேதிக்காக காத்திருப்போம். அண்ட் அன்பான ஃபேன்ஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.